கொல்கத்தா ஆர்ஜிகார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பயிற்சி மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய் நேற்று பாலிகிராப் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அதாவது உண்மை கண்டறியும் சோதனை. இவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டு அவருடைய இதய துடிப்பு, ரத்த குதிப்பு மாறுதல்களை வச்சு அவர் பேசினது உண்மையா பொய்யான்னு சோதனைகள் செய்யப்பட்டது. இந்த நிலையில நேற்று நடந்த இந்த சோதனையில நான் அறைக்கு போகும்போதே அந்த பெண் உயிரோட இல்ல, பாதிக்கப்பட்ட பெண் ஏற்கனவே இறந்துட்டாங்க. நான் உள்ள போறப்போ அந்த பெண் மருத்துவர் இறந்த நிலையில தான் இருந்தாங்கன்னு சஞ்சய் ராய் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா உண்மை கண்டறியும் சோதனையில பல தவறான மற்றும் நம்ப முடியாத பதில்களை அந்த நபர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. சோதனையின் போது அவர் பதற்றமாகவும் கவலையோடவும் காணப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு. சிபிஐ பல ஆதாரங்களோட தான் அவரை விசாரணை பண்றாங்க. அதே சமயம் சம்பவம் நடந்த நேரத்துல தான் வேற இடத்துல இருந்ததற்கான ஆதாரங்களை சஞ்சய் ராய் வெளியிட்டிருக்காராம். அந்த பெண்ணுடைய இறந்த உடலை நான் பார்த்தேன், அதனால பயத்துல வளாகத்தை விட்டே ஓடிட்டதாகவும் சஞ்சய் ராய் வாக்குமூலம் கொடுத்திருக்காராம். ஏற்கனவே நான் கொலை செய்யல, என்னை ஏமாற்றி கைது பண்ணிட்டாங்க, எனக்கும் கொலைக்கும் தொடர்பு இல்லைன்னு சஞ்சய் ராய் பேட்டி கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். கொல்கத்தால மருத்துவரை பலாத்காரம் செஞ்சு கொன்ற குற்றத்துல ஈடுபட்டதா சொல்லப்படுற 33 வயதான சஞ்சய் ராய்ங்கிற நபரை போலீசார் கைது பண்ணாங்க. ராயுடைய கடந்த கால நடத்தை, முந்தைய திருமண வாழ்க்கையில மனைவியை கொடுமை செஞ்சது, ஆபாச வீடியோக்களை பார்த்தது ஆகியவை அவருக்கு மனநல ரீதியா பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க. அவர் அங்க தன்னார்வலரா போலீசாரோட இணைஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரு வெறும் தன்னார்வலர் தான், ஆனா போலீஸ் குழுக்கள்ல இருக்காரு. அங்க கிடைச்ச கான்டாக்ட் மூலமா போலீஸ் கமிட்டி ஒன்னத்திலயும் கமிட்டி உறுப்பினரா இருக்காரு. சம்பவ இடத்துல கிடந்த கிழிஞ்ச ப்ளூடூத் ஏர்போன்ஸ் உள்ளிட்ட ஆதாரங்கள் மூலமா தான் போலீசார் அவரை கைது பண்ணாங்க. இவர் அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டோட அங்க சுற்றியதையும் பலரும் பார்த்திருக்காங்க. இதன் மூலமா தான் அவரு சிக்கினாரு. மூத்த போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மருத்துவமனை அதிகாரிகளுடனான தொடர்பு காரணமா ராய் பல்வேறு மருத்துவ துறைகளுக்கு போய் பல்வேறு பணிகளையும் செஞ்சிருக்காரு. இது மாதிரியான ஒரு வாய்ப்புக்காக அவர் இத்தனை காலம் காத்திருந்ததாலாம் சொல்லப்பட்டது. கொல்கத்தால மருத்துவரை பலாத்காரம் செஞ்சு கொன்ற நபர் முன்னதாக தனது குற்றத்தை சிபிஐ கிட்ட அவர் தந்த வாக்குமூலத்துல, நான் மட்டும்தான் குற்றத்தை தனியா செஞ்சேன், நான் தான் குற்றவாளி, நான் செஞ்சதை சரின்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் தான் தவறு பண்ணேன், என தூக்குல போடுங்க, என்ன தூக்குல போட்டாலும் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு சஞ்சய் ராய். அதே நேரத்துல இப்ப உண்மை கண்டறியும் சோதனையில இந்த மாதிரி சஞ்சய் ராய் மாற்றி பேசியிருக்கிறது சிபிஐ அதிகாரிகள் மத்தியில பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு.